ஐயா வணக்கம், எனது பெயர் ராமர். நான் திருச்சி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். நான் ஐயா கௌரி சங்கர் ஐயாவோட அறிவுரையின்படி நான் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கேன். இயற்கை மூலமாக உயரம் போட்டு எல்லாத்தையும் இயற்கையிலே பண்ணியிருக்கேன். என்னோடய இடம் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர். 1 ஏக்கரில் வந்து நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். என்னோடய மகசூல் பார்த்திங்கன்னா அமோகமாகவும் நல்ல வெற்றியும் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு மகசூலையும் கொடுத்துருக்கு. இதையே வந்து நான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணன் பண்ணியிருந்தார். நமக்கு ரசாயன முறையில் பண்ணியிருந்தார். அவரை விட நம்ம இயற்கை நம்ம இடத்த அளவுக்கு தான் அவரும் பண்ணியிருந்தார். நம்மளோட நம்மளோட இயற்கை விவசாயத்தில் பண்ணது நல்ல மகசூலையும் நல்ல ஒரு விளைச்சலையும் கொடுத்துருக்கு. ஐயா கௌரி சங்கருக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த மாதிரி நல்ல விவசாயம் பண்ண எனக்கு அறிவுரை கொடுத்ததுக்கும் அது நல்லபடியாக வெளிப்படுத்தினதுக்கும் ஐயா கௌரி சங்கர் நன்றி. இறைவனுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நல்ல மகசூல் கொடுத்ததுக்கு நன்றி. இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடவு நட்டதுலேருந்து நம்மக்கிட்ட டச்சில் இருக்கார். ஒரு ஆரம்பிச்சப்பு கிட்டத்தட்ட பச்சைப்பூ பிரச்சனை, அந்த தூர் நல்லா விடாது, வளர்ச்சி இல்லாத பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடு நம்மக்கிட்ட வந்தார். நம்மளோட அட்வைஸ் படி வந்து நம்மளோட ஆர்க்கா மருந்தை வந்து கிட்டத்தட்ட அவர் 4 தடவை தெளிச்சிருக்காரு. ஒவ்வொரு தடவை அவர் தெளிக்கும் போதும் அவருக்கு வந்து 24 மணி நேரத்திலே கண் கூட அவரோட வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சது ஃபீல்டில். ஆனால் நீங்கள் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட அவரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மரை விட வந்து அதிகமான விளைச்சல் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆந்திரா பொன்னி ரக நெல் பயிர்லேயே கிட்டத்தட்ட வந்து 28 மூட்டை எடுத்திருக்கிறார். வந்து போன வருஷம் கம்பேர் பண்ணுறது இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக விளைச்சல் வந்திருக்குன்றத சொல்லியிருந்தார். இதே மாதிரி நிறைய நெல் பயிர் பண்ணுற விவசாயிகளுக்கு இருக்கிற டவுட் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் வந்து களை எடுக்கிறதுல வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க. கலையை வந்து நம்ம சாமர்த்தியமாக வந்து அதை வளர விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. களைக்கொல்லியை அடிக்கிறது மட்டுமே வந்து ஒரு வழி கிடையாது. நிறைய பேர் இப்போ வந்து களைக்கொல்லியை யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ரொம்ப தப்பான செயல். அதுக்கு பதிலாக ஒரு பிரவீன்குமார்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி ஒருத்தர் பார்த்தேன். அவரோட நிலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அசோலாவை வந்து நிலம் ஃபுல்லாக வந்து களைகளுக்கு பதிலாக களைகளை வளர விடாமல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அசோலாவை வளர்த்துருக்குறாரு. நிலம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூடிடுறதால இந்த அசோலா செடி நடவு நட்டதும் வந்து ஒரு 10 கிலோ அசோலாவை எடுத்து வந்து நிலத்தில் எல்லா இடத்துலையும் போட்டு விட்டுறாரு. இது அசோலா வந்து ஒரு 10 நாள்லேயே வந்து மேலே இருக்கிற தண்ணியில் வந்து ஃபுல் இடத்தையும் படர்றதால வெளிச்சம் வந்து கீழே போகாதாலையும் உங்களுக்கு வந்து களைகள் சுத்தமாகவே வளர்றது கட்டுப்படுத்த முடியுது. இந்த அசோலா வளர்க்குற முறையிலேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா நெல் பயிர் பண்ணுற விவசாயிகளும் கிட்டத்தட்ட 1000 ரூபா 1 ஏக்கருக்கு சேவ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம மருந்தோடு சேர்த்து இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அசோலாவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த அசோலாவை வளர்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடம் வேணும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு உங்களுக்கு வேறு எங்கேயாவது கிடச்சதுன்னா எடுத்துட்டு வந்து உங்கள் கிணத்துல வந்து வளர விட்டுக்குங்க. வளர விட்டுக்கிட்டு அது உங்களுக்கு நடவு முடிஞ்சதும் இதை எடுத்து 1 ஏக்கருக்கு 10 கிலோ நீங்கள் அசோலா போட்டிங்கன்னாவே போதும். அதுலேயே வந்து உங்களுக்கு பாதி களையோட பிரச்சனை போயிடும். களைக்கொல்லிக்கு செலவு பண்ணுற காசை சேமிக்கலாம். களை எடுக்கிறதுக்கான ஆள் கூலியும் நீங்கள் சேவ் பண்ணலாம். நிறைய விதத்தில் வந்து களைகளை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் அதை வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அசோலாவை நீங்கள் வளர விட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 7 டன் அசோலா வரைக்கும் வளரக்கூடியது. அந்த அசோலாவை நீங்கள் ஆடு மாடுகளுக்கும் நீங்கள் ஆடு மாடு வச்சுருந்தீங்கன்னா அதுக்களுக்கு தீவனமாகவும் கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் நியூட்ரிஷன் நைட்ரஜன் கண்டென்ட் அசோலாவில் அதிகமாக இருக்கிறதால திரும்ப நீங்கள் அதை மடித்து ஓட்டினீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 7 டன் அளவிலான உரத்தை வந்து நீங்கள் வெளியேந்து டிராக்டரில் எடுத்துகிட்டு வந்து போட்டு தேவையில்லை. ஸோ இதனால் வந்து இந்த அசோலாவை பயன்படுத்துறதால நிறைய பயன்கள் இருக்குது. அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு எல்லா விவசாயிகளும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவ் டெக்னிக்கை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே விலையை கட்டுப்படுத்தி லாபத்தை உயர்த்தலாம். நன்றி, வணக்கம்.